அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத் அல் பக்ராவினுடைய தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 22வது ஆயத்தை ஓத இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون فلا تجعلوا لله أندادا الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. கண்ணியமான இமானுடைய விசுவாசிகளை, எப்பொழுதுமே ஆயத்தினுடைய துவக்கத்தில் அலிஃபு எந்த ஒரு ஹரக்கத்து பெறாமல் வந்தால், அதாவது ஜபர் ஜேர் பேச எதுவுமே வராமல் வெறுமனே அலிஃபு வந்துச்சுண்டா, அந்த அலிஃபுக்கு ஜபர் வைக்கிறதா ஜேர் வைக்கிறதா பேச வைக்கிறதான்னு குழப்பம் வரும். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? எளிய முறை, அந்த மாதிரி வெறுமனே எம்டியாக ஒரு அலிஃபு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தினுடைய கடைசி எழுத்தில் என்ன யாராப் இருக்கோ, என்ன ஹரக்கத்து இருக்கோ, அந்த ஹரக்கத்தை தூக்கி இங்கே கொடுத்துடணும். முன்னாடி தத்தகூன அப்படிங்கிறதுல நூலுக்கு ஜபர் இருக்குது. அப்போ அந்த ஜபரை தூக்கி இந்த அலிஃபை கொடுத்து அல்லதீன்னு ஓத ஆரம்பிக்கணும். சரியா? இதன் குரானில் எங்கே வந்தாலும் இந்த சட்டம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.